இன்றைக்கு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு புதிய முயற்சியாக 120 படுக்கைகளோடு கோவிட் சஸ்பெக்ட் வார்டு அப்படின்னு ஒரு புதிய பிளாக்கை வந்து நம்ம இன்னைக்கு பப்ளிக் டெடிகேட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க 142,000 படுக்கைகளோடு அனைத்து மாவட்டங்களையும் இந்த கோவிட்காக நம்ம வந்து எஃபெக்டிவாக வந்து மருத்துவமனை, கேர் சென்டர், ஹெல்த் சென்டர் எல்லாமே நம்ம ரொம்ப ப்ராம்ப்டாக பண்ணிகிட்ருக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு முன்னணி மாநிலமாக எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் இந்த கொரோனாவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு புதிய முயற்சியாக நம்ம வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏற்கனவே கோவிட்டால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கண்காணிப்பு மையம் போஸ்ட் கோவிட் ஃபாலோஅப்காக ஒரு புதிய கிளினிக் தொடங்கியிருக்கிறோம். அதுவுமே நல்ல வரவேற்பு. பல தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கூட இப்போ இங்கே வந்து அந்த ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் இது வரைக்கும் 3000 மேற்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ வந்து இப்போ என்னென்னா, இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் பொதுவாக எங்கேயாவது ஒரு சிம்டமை மிஸ் பண்ணுறப்ப ஆர்டிபிசிஆர் வந்து நமக்கு ஸ்வாப் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்கிறப்ப கூட சில நேரம் அவங்களுக்கு வந்து லங்கில் வந்து அவங்களுக்கு வந்து நுரையீரலில் வந்து பாதிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மூச்சுத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அதனால் அவங்களுக்காக தனியாக வந்து கோவிட் சஸ்பெக்ட் வார்டு அப்படின்ற ஒரு புது கான்செப்டோடு இப்போ வந்து 120 படுக்கைகளை வந்து ராஜீவ்காந்தியில் நம்ம உருவாக்கியிருக்கிறோம், திருச்சியிலையும் பண்ணிக்கிறோம். இது படிப்படியாக எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்த கோவிட் சஸ்பெக்ட் வார்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து ஆர்டிபிசிஆர் ஸ்வாப் டெஸ்ட்டு நெகட்டிவாக இருக்கும், ஆனால் லங்கில் வந்து அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும், மூச்சுத்தன்மல் இருக்கும், அவங்களையும் வந்து கோவிட் பேஷண்ட் மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து டெஸ்ட்டு ரிசல்ட்டு டெஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ரிசல்ட் வர்ற ஒரு நாள் அவங்களையும் நம்ம இந்த வார்டில் அனுமதிப்போம். ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வந்து அவங்களுக்கு சிம்டம் இருந்தாலும் அவங்களையும் இந்த வார்டில் அனுமதிப்போம். ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வந்து லங் இன்வால்மெண்ட் இருந்து கோவிட் மாதிரியான அதர் சிம்டம் இருந்தாலும் இந்த வார்டில் அனுமதிப்போம். ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி. அதாவது எங்கேயுமே மல்டி ஆங்கிளில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு பேஷண்ட் யார் ஒருத்தரும் ஒரு பேஷண்ட்டை அல்லது ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற கான்செப்டில் தான் இந்த மாதிரியான புதிய முயற்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை நம்முடைய மருத்துவர்கள் முன்னெடுத்து செல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாயிண்ட் நம்பர் ஒன், அதை இன்றைக்கி பப்ளிக் டெடிகேட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோவிட் காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பிரமாதமாக பணிபுரிகிறாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு 8 குழந்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்க, டிராக்டர் ஏறி அந்த முகம் வந்து ஒரு 3 பார்ட்டாக கட்டாயிருச்சு. இந்த அளவுக்கு டேமேஜ் ஆன ஒரு 8 ஆந்திராவை சார்ந்த குழந்தைய அந்த மாநிலத்தில் வந்து அவங்களால மருத்துவ வசதி கிடைக்காம உடனடியாக இங்கே வந்து நம்முடைய சென்னைக்கு வந்து நம்முடைய மருத்துவர்கள் வந்து டாக்டர் ஜெகன்மோகன் அவருடைய தலைமையில் சீஃப் செஞ்சிருக்காரு. டாக்டர் ஜெகன்மோகன் தலைமையில் ரொம்ப பிரமாதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் ஒரு பாம் பிளாஸ்ட் ஒருத்தருக்கு ஆயிடுச்சு, பாம் பிளாஸ்ட் வாயில் வந்து அவர் வந்து அவரே அறியாமல் ஒரு சைக்காட்ரி பேஷண்ட் வந்து ஒரு வெடியை கடிச்சிட்டார். ஸோ அவர் முகம் முழுக்க சிதிலமடைந்து அவரையும் நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ கோவிட்டுக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மிக சிறப்பாக பணியாற்றினாலும் கோவிட் இந்த காலத்தில் இது மாதிரியான வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியும் ரொம்ப பிரமாதமாக மருத்துவர்கள் பண்ணுறாங்க. அதனால் தொடர்ந்து வந்து மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும், பதட்டம் இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறேன், அந்த முகக்கவசம் போன்ற கண்காணிப்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க பாசிட்டிவிட்டி ரேட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம less than 10% வந்திருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் பாசிட்டிவிட்டி ரேட் தமிழ்நாடு முழுக்க, ஏற்கனவே சென்னையெலாம் ஒரு காலத்தில் 30% இருந்தது பாசிட்டிவிட்டி ரேட்டு, அதை நம்ம less than 10% கொண்டு வந்தோம். சமீபத்தில் நீங்கள் கேட்டீங்க, கடலூரில் இன்க்ரீஸாக இருக்குது, கிருஷ்ணகிரியில் இன்க்ரீஸாக இருக்குது, கோயம்புத்தூரில் இன்க்ரீஸாக இருக்குது, சேலத்தில் இப்போ எல்லாமே கட்டுக்குள்ளே வந்திருக்கு. எல்லாமே வந்து less than 10% வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே பாசிட்டிவிட்டி ரேட் நோயினுடைய பாதிப்பு அப்படின்றது 10% குறைவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். இதுவும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமாக ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது இன்றைக்கி வந்து பொது போக்குவரத்தெல்லாம் தொடங்கக்கூடிய, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு எல்லா மூமெண்ட்டுனா எல்லா ரிலாக்ஸேஷனும் கொடுத்து மக்கள் முழுமையாக வியாபார வணிக வளாகங்கள்லாம் நடமாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த less than 10%ன்றது ஒரு நிச்சயமாக எல்லோரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிற விஷயத்தை இது காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து மாநிலங்கள்லாம் நம்ம கடுமையாக கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, ஏன் கேரளாலலாம் கேஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு நேரத்தில் இன்னும் மக்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்கிற பீப்புள் பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் கோஆப்ரேஷன் இன்னும் கூடுதலாக கவனத்தோடு இருக்கின்ற பட்சத்தில் நம்ம வந்து இன்னும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்றத படிப்படியாக நம்ம வந்து அதை குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே அந்த எண்ணிக்கையை நம்ம குறைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு நல்ல நிலையை நோக்கி நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஆனால் மக்கள் ஒத்துழைப்பு, மறுபடியும் நாங்கள் அழுத்தமாக சொல்வது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு.
எல்லா நேரத்திலும் லாக்டவுனில் கொடுத்த ஒத்துழைப்பை விட இந்த நேரத்தில் இன்னும் கூடுதலாக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் பப்ளிக்கிட்ட வந்து ரொம்ப அன்போடு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமாம் ஆமாம், அதாவது அது அது ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் ஆகும் சார். பொதுவாக அந்த அதாவது நம்முடைய இன்குபேஷன் பீரியடே அந்த வைரஸுடைய இன்குபேஷன் பீரியடே 14 days. ஸோ நமக்கு அது ஒரு 2 to 3 weeks கழிச்சு தான் அதனுடைய அந்த ட்ரெண்ட் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம 1st நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம 2 வாரங்களை தாண்டிருக்கிறோம். ஸோ இந்த வாரம் போனால் தான் நமக்கு அதனுடைய ட்ரெண்டு தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு நம்ம வந்து வழக்கம் போல் அக்ரெசிவ் டெஸ்ட் பண்ணுறோமே, அக்ரெசிவ் கோல்டு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிசிஆரை நம்ம அக்ரெசிவாக டெஸ்ட் பண்ணுறோம். யார் ஒருவரையும் நம்ம மிஸ் பண்ணுறதில்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கேஸை நம்ம மிஸ் பண்ணுறப்ப தான் அவர் மூலமாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட் நம்ம மிஸ் பண்ணாத அளவுக்கு போயிட்டுருக்கிறோம். அது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். மேடம் நல்ல கேள்வி கேட்டிங்க மேடம். அதாவது இப்போ நம்ம ஆரம்பத்தில் 70 இப்போ இதே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வெறும் 20 படுக்கைகளோடு தொடங்கியது. இன்றைக்கி 1500, இன்றைக்கி நாங்கள் டெடிக்கேட் பண்ணுற ஒரு 1620 படுக்கைகள் இங்கேயே இருக்குது. நம்ம 2000 அளவுக்கு நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 75,000 இருந்தது, 122,000 இருந்தது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய முழு சப்போர்ட்டோட 142,000 படுக்கைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நான் தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், வளர்ந்த நாடுகளில் கூட படுக்கை வசதி கொடுக்கறதுக்கு திணறினாங்க. பார்க்கலாம் கொண்டு அவங்க டெம்பரவரி ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் உலகத்திலேயே அரசு மருத்துவமனையில் இது வரைக்கும் யார் ஒருவருக்கும் படுக்கை இல்லை அப்படின்னு சொல்லாத நிலையில் தொடர்ந்து அக்காமடேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே உலகத்திலே தமிழ்நாடு தான். அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆக்சிஜன் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா மேடம், நமக்கு ஆக்சிஜன் வார்ட்ஸ் வந்து ஒரு 850 படுக்கைகள் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம வார் ஃபுட்டிங் மேனரில் வந்து எல்லா மருத்துவமனையிலையுமே மோர் தென் 50% ஆக்சினேஷன் பெட்டாக இருக்கணுன்றது இன்ஸ்டிஷன் கொடுத்து நம்ம வந்து வார் ஃபுட்டிங்கில் ஆக்சினேஷன் டேங்கர் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம், பைப்லைனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆக்சினேஷன் பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஹை ஃப்ளோ நேசல் ஆக்சிஜன் கிணல கருவிகளை அதிகமாக வாங்குகிறோம், வெண்டிலேட்டரில் கூட எங்களுக்கு தேவை. பட் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டரில் ஒரு பேஷண்ட்டை போட்டு 3 நாளில் சக்ஸஸாக அந்த பேஷண்ட்டை இன்றைக்கி ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டார், ரிவைவ் ஆகிட்டார். ரொம்ப அரசு மருத்துவமனையில் ரொம்ப நல்லபடியாக பண்ணிட்டாங்க. 3 நாள் வெண்டிலேட்டரில் இருந்த ஒருவர் இன்றைக்கு வந்து அவர் வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்து ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுக்கிறார். ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. வி ஹவ் டு அப்ரிஷியேட் டு த என்டையர் ஃபெட்டர்னிட்டி. அதாவது நல்ல நல்ல அதாவது இந்த 142,000 பெட்டில் 40,000 படுக்கையில் ஆக்சினேஷன் பெட்ஸ். இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 40,000 பெட்ஸ் ஆர் ஆக்சினேஷன் பெட்ஸ், 40,000 படுக்கைகள் ஃபுல்லி ஆக்சினேஷன் பெட்ஸ். ரொம்ப பெரிய விஷயம், நல்லா எஃபெக்டிவாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஆக்சுவலாக மேடம் இப்போ மதுரையில் இப்போ நம்ம சென்னை ராஜீவ்காந்தியில் இன்றைக்கி டெடிக்கேட் பண்ணுறோம், திருச்சியில் இருக்குது, மதுரையில் வச்சுக்கிறோம், திருநெல்வேலியில் படிப்படியாக ஆல் மெடிக்கல் காலேஜஸில் இந்த சஸ்பெக்ட் வார்டை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய முயற்சி. அதாவது நமக்கு என்ன வேறு அவங்க எனக்கு நான் வந்து எனக்கு டெஸ்ட்டு நெகட்டிவ்ங்க அப்படின்னு இருந்தால் கூட இல்லைங்க உங்களுக்கு கிளினிக்கலாக பாசிட்டிவ், நீங்கள் வந்து கோவிட் மாதிரியே உங்களை ட்ரீட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் உங்களை உயிர் காப்பாற்றப்படுங்கன்ற சொல்கிறக்காக தான் அந்த புதிய முயற்சி. இது இதனால் எந்த கேஸும் மிஸ் பண்ணி இதனால தான் நமக்கு ஃபெட்டாலிட்டி ரேட் குறையுது. இந்த முயற்சிகள்னால தான் கேஸ் ஃபெட்டாலிட்டி நம்ம டெத் ரேட்டை இப்படி தான் குறைக்கிறோம். சிம்பிள், வெரி சிம்பிள் இது இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. இது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான், செகண்டரி உங்களுக்கு இது ப்ரீஃப் பண்ண வெரி சிம்பிள். இது ஒன்லி அப்லோடிங் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, இதை தேவைன்றது இதில் குழம்பவே வேண்டாம். ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, லேபில் டெஸ்ட் பண்ணி டிபிஹெச் கண்ட்ரோல் சென்டர் ஹெல்த் சென்டராக இருக்குது இல்லையா, அதோட ரிப்போர்ட் பேர் வாரியாக அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட டிக்ளரேஷனில் தான் அல்டிமேட் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இப்போ 84,000 டெஸ்ட்டை அப்லோட் பண்ணுறோன்னா நமக்கு அது 2 நாள் அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஏற்றுறதுக்கான டைம் ஐசிஎம்ஆர் போடுறதில்ல. ஸோ இது தேசிய லெவலில் தமிழ்நாட்டில் தான் மிக கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, பாக்கி மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் 10 நாள் டிஃப்ரென்ஸ் தான் ஏற்றுறாங்க. மத்திய அரசும் இந்த ஃபிகர் வந்து ஐசிஎம்ஆர் போர்ட்டல் ஃபிகர் அந்த கணக்கீடு கொடுத்தா கூட டெய்லி உங்களுக்கு மீடியா புல்டினோட டோட்டல் தான் COVID-19 வருது. ஸோ நம்ம லேட்டஸ்ட் ஃபிகர் கொடுக்குறோம், டேட்டா என்ட்ரி டிஃப்ரென்ஸ். இது நாங்கள் தொடர்ந்து ஏற்கனவே நம்ம அந்த ஐசிஎம்ஆர் ஃபிகர் போடும்போது கீழே ஒரு இதை கூட போட்டு கிளாரிஃபை பண்ணுறோம். இரவு பகலாக வந்து டெஸ்ட் எடுக்கிற அதே சூழலில் நிறைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை போட்டு இரவு பகலாக வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம SMSல கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்லோடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் ஐசிஎம்ஆர் போர்ட்டல்லையும் நம்ம வந்து பண்ணுறோம். அந்த கேப் தானே ஒழிய மற்றபடி ரொம்ப ப்ராம்ப்டாக பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.
ஏற்கனவே ஓல்டு மேடம் இது வந்து பொதுவாக வந்து யாராக இருந்தாலும் உயிரிழப்புகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். இந்த அரசினுடைய நோக்கம். இன்றைக்கி கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டை மிக கடுமையான பன்முக நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்ம குறைச்சிக்கிறோம். எல்லாருடைய எல்லா அதில் முன்கள பணியாளர்களுடைய பணிப்பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் சேஃப்டி.
பொதுவாக அந்த ரெப்ரஸன்டேஷன் வர்றப்ப நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவிஷன் படி நம்ம அவங்களுக்கு ஏற்கனவே ஐஎம்ஏலேருந்து நம்ம வாங்கி டிஎம்எஸ் மூலமாக நம்ம வந்து டிஎன்ஹெச்எஸ் மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிக்கிறோம். அதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கிறோ அது அதை வந்து டெஃபினட்டாக வில் கன்சிடர் பண்ணுவோம். அது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் மேடம். அதில் நமக்கு அப்ரூவலும் ஆகிட்டுருக்கு மேடம். அது வந்து அது அது திராவிட அது அது அந்த எம்பியினுடைய ஆசை. அடுத்த வாரம் வந்து கேஸ் அதிகமாகி தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பற்றாக்குறை ஆகணுன்றது அந்த எம்பியினுடைய ஆசை. அது நிறைவேறாது. அரசு எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் இப்படி இந்த 6 மாத காலத்தில் எப்படி மருத்துவர், செவிலியர், இன்றைக்கு முன்கள பணியாளர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாம் பணியாற்றினாங்களோ, ஏன் உங்களை போன்ற ஊடகத்துறை எப்படி பணியாற்றினாங்களோ, அதே மாதிரி தொய்வில்லாமல் எந்த சூழலை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. இல்லைப்பா, அதான் உங்களுக்கு வந்து இதுக்காக ஒரு சட்டமே உருவாக்கப்பட்டு அது அபராதம் விதிக்கக்கூடிய அந்த நிலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைன் கூட வந்து சென்னை கார்பரேஷன் சேர்த்து இது வரைக்கும் 34,260 நபர்களுக்கு நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க சென்னை சேர்த்து ஓவராலாக 71,85,275 படி. இது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்ம வந்து எல்லாருமே இப்போ நீங்கள் இப்போ இந்த நிகழ்வில் எப்படி மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் இப்போ மாஸ்க் போட்டுக்கிறாங்க, ஊடக நண்பர்கள் நீங்கள்லாம் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, இவ்வளோ தான் சப்ஜெக்ட். ஸோ எல்லோரும் மாஸ்க், முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். அது அணியிறப்ப நமக்கு வந்து அந்த அந்த இந்த தொற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு நீங்களும் நானும் நம்ம எல்லோரும் தான் உதாரணம். ஸோ அது அதை தான் நம்ம மக்கள்கிட்ட வலியுறுத்துகிறோம். மக்கள் இன்னும் கடைபிடிக்கணுன்றதை தொடர்ந்து அன்பாக கேட்டுக்கிறோம். அரசியல் கட்சிகள் ஒரு செக்ரட்டரி சமூக இடைவெளி இல்லை, ஒரு மருத்துவரா அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நேற்றைய கூட பல்லாவரத்துல முதலமைச்சர் பாலம் திறந்தப்ப அதிகப்படியான கூட்டங்கள் காணப்பட்டது. ஒரு மருத்துவரா, அமைச்சர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதை தவிர்த்து ஒரு அமைச்சரா நீங்க சொல்லக்கூடிய மருத்துவரா சொல்லக்கூடிய அறிவுரை? அதாவது இந்தியாவிலேயே களத்துக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் காலத்தில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயந்த சூழ்நிலை, ஃபீல்டுக்கு போகிறதுக்கு எல்லோரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை, களத்தில் பணியாற்றக்கூடிய இந்த மருத்துவர்கள், இந்த செவிலியர்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும்னா நாங்கள் ஃபீல்டுக்கு வரணும். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டுருக்கிறேன், நாங்கள் ஃபீல்டுக்கு வர்றோம், மருத்துவர் செவிலியரோட ஓபிக்கு போகிறோம், பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கோவிட் சென்டரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஐசோலேஷன் வார்டில் இருக்கிற பேஷண்ட் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி முதலமைச்சரும் 25 மாவட்டத்துக்கு ஃபீல்டுக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி முழுமையாக முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஸோ சமூக இடைவெளியை மாண்புகள் முதலமைச்சர் கடைபிடிக்கிறாரு. முதலமைச்சரோட கூடிய அரசு அலுவலர்கள் முறையாக கடைபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லா நிகழ்வுகளையும் மாண்புகள் முதலமைச்சர் வந்து அந்த பொது சுகாதாரத்துடைய உரிய முறைகளை அவர் கடைபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் களத்துக்கு போகிறது வந்து அதுதானே ஊக்கத்தை கொடுக்குது, அதுதானே உற்சாகத்தை கொடுக்க. அதனால நீங்க அதை அப்ரிசியேட் பண்ணும். மக்கள் ஆயிரக்கணக்கான கூடக்கூடிய முதலமைச்சரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் பொதுமக்கள் எல்லாரும் ஆர்வமாக வர்றாங்க. அது முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அது வந்து சிறப்பு, முதலமைச்சருக்குடைய பெருமை. வரக்கூடியவர்கள் மாஸ்க் அணியணும் அப்படின்றது அது அதில் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. முடிச்சுட்டேன். கவர்டு ஆல் த பாயிண்ட்ஸ். செக்ரட்டரி ஏதாவது வேற முடிஞ்சு.